ஹாய் யூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளந்த பழம். இளந்த பழத்தோட வரம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இளந்த பழத்தை வச்சு எப்படி ஜாம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்காக நாங்கள் வீடியோவாக பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, எங்களோட வீடியோக்கு உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இளந்த பழத்தோட இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது இந்த இளந்த பழத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B3, விட்டமின் B6, இந்த நாலு விட்டமின்கள் இருக்குது. இது போக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாதுச்சத்துக்கள் அதிகமாக, தாது உப்புக்கள் அதிகமாக இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி தாது உப்புக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட இதில் புரத சத்துக்களும் இருக்குது. சரி, இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறத வச்சு நமக்கு என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை சாப்பிட்றவங்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிறது இருக்காது. பிளட்டோட ஆர்பிசி செல்ஸை வந்து, கவுண்ட்ஸை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குடல் புண்ணை வந்து சரி பண்ணுது. மூணாவது பெனிஃபிட்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடல் புற்றுநோயை வந்து இது கியூர் பண்ணுறதுக்கு ஒரு மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இதோட நாலாவது பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிலக்கு சீராக நடைபெறதுக்கு இது வந்து பெருமளவில் வந்து உதவி செய்யுது. ஆறாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இது சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். அதுவும் இல்லாமல் இந்த பழத்தை வந்து நம்ம வந்து ஏழை மக்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட முடியும், ஏன்னா இதனோட விலை மிகவும் குறைவு. ஸோ இதே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வந்து பாட்டு சொல்லுவாங்க, இளந்த பழம், இளந்த பழம், செக்க செவந்த பழம், இது தேனாக இனிக்கும் பழம், எல்லாரும் விரும்பும் பழம், இந்த ஏழைக்கெல்லாம் ஏத்த பழம், இளந்த பழம், இளந்த பழம், இளந்த பழம். இந்த இளந்த பழத்தை தாங்க சொல்கிறாங்க. இந்த இளந்த பழத்தை நம்ம பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து இந்த இளந்த பழம் ஜாம் எப்படி பண்ணலாங்கிறத எங்கள் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க எப்படி ஜாம் பண்ணான்னு பார்க்கலாம்.
சூப்பரா இருக்கு. இதை வந்து நீங்க எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா எம்மியா இருக்கும், இது வந்து இனிப்பு கலந்த புளிப்பா இருக்கும். அதுவும் இல்லாமல் இது எல்லா கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப இது தகட்டுற அளவுக்கோ இதாக இருக்காது. இதோட பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ இது வந்து எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் டிஷ்னு சொல்லலாம். நம்ம எப்படி இப்படி மிட்டாய் இது மாதிரி இளந்த வடை வந்து எல்லாருமே சாப்பிடுவோம். இளந்த வடை தான் இது நான் சொல்றது, இதுதான் நான் வந்து உங்களுக்கு இளந்த ஜாமுன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ சாரி மறந்துட்டேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.